ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டுக்கோட்டை டு சென்னை, நம்ம வீட்டு இங்கே வந்தாச்சு சென்னையில். நாங்கள் மட்டும் வரல, கூட வந்து பார்த்திங்கன்னா சரணியா, எங்கள் அண்ணன் முருகானந்தம், நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். வாங்க, இன்றைக்கி வந்து அவங்க கூட தான் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க வீடியோ பார்க்க. சரணியா வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சென்னையில் இருக்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காப்ல. சரணியா, இது சென்னைக்கே புதுசாக இல்லை? சென்னை புதுசு வந்ததே கிடையாது. அப்போ செங்கல்பட்டு வரைக்கும் ஏதோ செங்கல் வாங்க வந்து சொல்லி, அது என்னாச்சு? அப்படியா, வரலையாங்க? சரி, அப்போ சரணியா வந்து சென்னை புதுசாக, தெற்கையெல்லாம் பொலசு. அங்கே ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து சரணியா வந்து பெரிய கேங்ஸ்டர் மாதிரி, எங்கே சொல்லு, கேங்ஸ்டர் சொல்லு, கேங் லீடர் இருந்தவர். சென்னை வந்து புதுசாக வந்திருக்காப்புல. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து எல்லாருமே கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து சரணியாவையும் உங்கள் அண்ணனையும் அழைச்சி வந்து விருந்து வைக்க வேண்டியதானே. நீங்கள் சென்னையை காலி பண்ணுறா, காலி பண்ணிட்டு நீங்கள் போகடா உங்கள் ஊரை பார்க்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே வச்சு விருந்து வச்சு அழைச்சிருப்பாங்கடா நீங்கள். ஸோ நமக்கு இடையில வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தான் கேப் இருக்குது, அதனால் அந்த கேப்புக்குள்ளே உங்களுக்கு வந்து நம்ம வந்து விருந்து வச்சு விட்றலாம். அடி வாங்கி தான் பழக்கம், அடி கொடுத்து இது வரைக்கும் யாருக்கும் பழக்கம் கிடையாது. ஆரம்பத்துலேருந்து அடி வாங்கி அடி வாங்கி நாங்கள் விழுந்து குந்து போயிட்டோம். ஆமாம், சரி, ஓகே. சரணியா, சென்னை வந்து உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு. வீடு எப்படி இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கா இங்கே இருக்க நம்ம வீட்டோட? ஆக்சுவலாக அது நம்ம வீடு கிடையாது, உனக்கு தெரியல, நிறைய காலி பண்ண போகிறோம். வீடோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு? அபி எப்படி வச்சிருக்கா வீட்டை? சென்னையில ஆமா தம்பி, நீங்க சென்னைக்கு பூசா பழசு தம்பி, பழசா இது அறுத பழசு, அறுத பழசு. சென்னைக்கு வந்து அடிக்கடி எங்க அண்ணன் வந்து வந்திருக்காப்புல எங்க வீட்டுக்கு. ஸோ ஒருத்த வந்து பால் கட்டு ரொம்ப அட முடியும் ஹார்லிக்ஸ். ஸோ எங்க அண்ணன் வந்து இதோட நாலு வாட்டி வந்திருக்கியா நீ இங்க சென்னைக்கு? இங்கே நாலு வாட்டி வந்திருக்கு. வீணா போச்சு எல்லாத்தையும் தீ போட்டு நம்ம போயிடலாம். புது பீரோவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபங்கஸ் ஆகி போச்சு. இந்த பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? ஒரு மாதிரி வெள்ளை 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 பூத்து போச்சு. இது என்னன்னாக்கா டஸ்ட்டு தான். நம்ம வந்து இதை கவனிக்காமல் நம்ம இங்கே இருந்தோம்னா தொடச்சி நீட்டாக வச்சுருப்போம், பட் வந்து நம்ம இல்லாதனால மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. மழைனால நம்ம வந்து அங்கங்கே நவத்தாமல் துடைக்காமல் இருந்தாலும் தான் அந்த பிரச்சனை. இந்த பாருங்கள், அதே மாதிரி இந்த டோரு. ஸோ ஆள் இப்போ வந்து நாளைக்கு எல்லாத்தையும் சூப்பராக க்ளீன் பண்ணி நீட்டாக கொண்டு வந்துடலாம் நாளைக்கு. இங்கே பாருங்கள் சார், கார்னியா என்ன கார்னியா, ஹாப்பியா? ஹாப்பியா. ஸோ நம்ம சாமி ரூமில் இருந்த சாமி ஸ்டாச்சுஸ் எல்லாமே என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குது. நம்ம வந்து ஊருக்கு போகிறோம் அப்படின்னா எடுத்து கொண்டு நீங்கள் அங்கே வைங்க, நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்து போச்சுட்டோம். ஸோ இது என்னது, பருப்பா? பருப்பு வச்சுருக்காங்க அந்த இதில், குபேரர் பானையில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சோஃபா செட்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் அந்த இதெல்லாம் அப்படியே வச்சுது. ஆள் உட்காராமல் போனதுனால எல்லாம் வந்து ஒரு மாதிரி அந்த ஈரம் காற்று காற்று ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி ஈரம் காற்றுப்பட்டு. இதெல்லாம் வந்து நம்ம கலட்டி வந்து துவைக்கணும், துவைச்சி தான் அதை வந்து இது பண்ணணும். இங்கே செல்லக்குட்டிஸ் நாலு பேர். நான் வந்து ஊருக்கு போனப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஜெயிஜிகிட்ட சொல்லி சாவியை கொடுத்து, நீங்கள் எப்படியா போய் தண்ணி ஊற்றுறீங்க ஊற்றுறீங்கன்னு சொல்லி அவரை வர வச்சு தண்ணி ஊற்ற சொன்னோம். அதனால தான் செழிப்பாக இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி ஒரு குட் நியூஸ் என்னன்னா, ஊருக்கு போகும்போது இவங்க எல்லாரையும் பிக்கப் பண்ணி என் காரில் என் கூட கொண்டு போயிடுவேன். ஸோ இவங்க எல்லாம் இனிமேல் வந்து என் கூட தான் இருக்க போகிறாங்க, செலிபிரிட்டிஸ் எல்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இனிமேல் வந்து டிவி வந்து நம்ம இங்கே தான் பார்க்கணும், டிவி வாங்கிட்டு போகிறது தம்பிக்கு பாப்பாவுக்குலாம். இந்த சேர்லாம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது, ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து ஈரக்காற்று படலை, அது ஜன்னல் உரத்தில் இருக்கிறனால அது வந்து ஈரக்காற்று பட்டுருச்சு, அதனால் ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஆகிடுச்சு. மற்றபடி எல்லாம் ஓகே. வாங்க, என்னோடய சிஸ்டம் ரூமை காட்டுறேன் உங்களுக்கு. சிஸ்டம் ரூம்லாம் நீட்டாக இருக்குது, அந்த ஈரக்காற்று படுறதுக்கான பாசிபிள்லாம் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நாகாஸ் மீடியாவில் வந்து எடிட்டிங் போயிட்டுருக்கு, நம்ம ஊர்லேருந்து வந்தோம்னா ஷூட். அதெல்லாம் நான் வந்து இதை வந்து அப்லோட் பண்ணிடுவேன் உங்களுக்கு நான். மற்றபடி என்னோடய சிஸ்டம் ரூமு, ரீடிங் டேபிளு, இந்த பீரோ, இங்கே இருக்க அபியுடைய மிஷினு, டோரு, இது எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. இப்போ என்ன விஷயம்னா, நாளையிலேருந்து நம்ம பேக்கிங் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நிமிஷம் இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வந்து நம்ம வந்து இங்கே வந்து பேக் பண்ணி வச்சுருக்கோம் பொருள்லாம். ஸோ அதனால் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா நிறையா பொருள் வெளியில் கிடையாது.
இப்போ என்னன்னாக்கா இதில் வந்து நான் வந்து சூஸியாக என்னென்ன தேவையை அதை மட்டும் எடுத்துகிட்டு பாக்கி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பலகர்மு கடையில் போட போகிறது. நிறையா வந்து புக்ஸு நோட்டு எல்லாமே தான் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் பாத்தீங்கன்னா பாதி பாக்ஸ் வந்து நான் எழுதின கதைகள், படம் பண்ணணும்னு சொல்லி இந்த 17 வருஷத்தில் நான் எழுதி பவுண்டடாக்கப்பட்ட கதைகள். ஸோ நிறைய கனவுகளை வந்து இங்கே சென்னையில் விட்டுட்டு தான் நான் அப்படி ஊருக்கு போகிறோம். ஃபேனு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி லைட்டாக அந்த பூசனை லைட்டாக ஃபங்கஸ் பண்ண மாதிரி இருக்குது, ஃபங்கஸ் ஆன மாதிரி இருக்குது. ஈரக்காற்று பட்டதுனால தான் நம்ம இருந்தோம்னா தொடச்சி கிடச்சி நீட்டாக வச்சுருப்போம். இங்கே ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஆக்சுவலாக ஊருக்கு போயிட்டு ஒரு 2-3 நாளில் வந்துடலாங்கிற பிளானில் தான் நம்ம எல்லாமே பண்ணது. இங்கே பார்த்தீங்கன்னா ஜாமான் செட்லாம் ஃப்ரிட்ஜில் வாங்கி அவ்வளோ லோட் பண்ணி வச்சுருந்தோம். போயிட்டு நம்ம வந்துடும் அப்புறம் எதுக்கு அப்புறம் அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தா 1.5 மாதத்துக்கு மேலே ஆச்சு. நம்ம அங்கேயே வீடு பார்த்து நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா வீட்டுக்குள்ளே அட்டை வந்துடுச்சு. அட்டை காய்கறி கட்டை வந்து ரொம்ப பழைய அட்டை மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் ஈரம் காத்ததுனால அப்படி ஆயிடுச்சு. இது ஒன்றும் பண்ண முடியாது, கழுவுனா போயிடும் அது. ஆமாம், அது ரொம்ப லெமன் அது இதெல்லாம் போட்டு சொல்கிற மாதிரி கழுவணும். ஸோ இந்த டேபிள் இது நம்ம டைனிங் டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னைக்கு எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. இதெல்லாம் வந்து இங்கே யாருக்கா கொடுத்துட பட் ஃப்ரீயாக தான் கொடுக்க அப்புறம். அதே மாதிரி அந்த சேர், அந்த டேபிள், அந்த கிரீன் கலர் டேபிள் இருக்குல்ல, அதையும் இங்கே யாருக்கா கொடுத்துட்டு தான் போகிறோம். நம்ம இது எல்லாத்தையும் லோடிங் பண்ணி நம்ம வண்டியில் கொண்டு போயிட்டு அங்கே வந்து நம்ம வீட்டில் வந்து இப்போ பட்டுக்கோட்டையில் பார்த்துருக்க வீட்டில் வைக்கிறது இடம் பத்தாது. அம்மாவும் நம்ம வீட்டில் போட முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் யார்ட்டா நம்ம கொடுத்துட்டு போயிடுவோம். ஸோ இப்போ நைட்டு வந்து நான் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வரலாம்னு இருக்கேன். வீட்டில் ஒன்றும் சமைக்க முடியல. ஹலோ நவர்ப்பா, என்ன கூஸ்ட் டிஸ்டர்பன்ஸ்? இங்கே பாருங்க, கேஸ் டியூப் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் ஃபங்கஸ் ஆகிருது, பற்ற வைக்க பயமாக இருக்குது. ஏன்னா ஈரத்தில் இது எதுவும் மடிச்சு கிடிச்சு போயிருக்கும்னு ஒரு பயமாக இருக்குது. ஓகே, இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வீடு போகும்போது நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுட்டு போயிருந்தேன், அதனால் வீடு நீட்டாக இருக்குது. அதனால் நீட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து அபி என்ன அபி சாப்பாடு போட்டு நம்மளுக்கு வந்து திங்கக்கிழமை சென்னையை விட்டு நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும். ஆமா, சோ வந்து திங்கக்கிழமை வேலை காலையில எழுந்ததுல இருந்து நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன், இங்க பாருங்க இந்த சிலிண்டர் இன்னும் காலி ஆகல. இதுவே இன்னும் முக்கால் இது பாதி இருக்கு, பாதி இருக்கு. அந்த சிலிண்டர் ஃபுல் சிலிண்டர் ஃபுல்லா இருக்குது. ஒண்ணுமே அதை ஓபனே பண்ணல. இந்த சிலிண்டர் ஃபுல்லா இருக்கு. இந்த சிலிண்டர் வந்து கொஞ்சமா சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிக்குது. சேல் பிரிக்கல. அதனால என்னன்னா அதனால வந்து இப்ப என்ன பிளான்னா திங்கக்கிழமை வந்து நல்லா காலையில ஒரு குக்கர் நிறைய சோறு நல்லா சட்டி நிறைய புளி காய்ச்சல் பண்ணிட்டு ரெண்டையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி நாள் முழுக்க சாப்பாடு தேவைன்னா செஞ்சு வச்சுக்கிட்டு கொண்டு போய் 12 மணிக்கு மேல, அதாவது கன்ஃபார்மா நம்ம வீட்டை விட்டு கிளம்புறோம் அன்னைக்கு அப்படின்னு தெரிஞ்சா 12 மணிக்கு மேல கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். அது வந்து அது ஃபுல் சிலிண்டர் அப்படியே கொடுத்துட்டு இதை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா மேல இது கலட்டணும், ஏசி கலட்டணும். இது எல்லாத்துக்கும் எவ்வளவு நாளா வந்து தெரியல, எல்லாம் ஒரே நாள முடிச்ச முடியுமா? சோ நிறைய வேலை இருக்குது. வீடு காலி பண்ணணும் அப்படின்னா பாத்துக்கோங்களேன், மாட்டின பொருள் எல்லாத்தையும் கலட்டுறதுக்கே ஒரு நாளா இடும் நம்மளுக்கு. பட் எல்லாத்தையும் நம்ம வந்து கண்விழிச்சாவது நம்ம சீக்கிரம் பண்ணிட்டு திங்கக்கிழமை 1-2 மணிக்கு நம்ம பொருள் எல்லாம் பிக்கப் எல்லாத்தையும் இது லாரியில பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் ஏத்திட்டு நம்ம எல்லாம் அப்படியே கார் எடுத்துட்டு கிளம்பிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் சென்னைக்கும் நம்மளுக்கும் எப்பவுமே சம்மந்தம் இருக்கும். ஏன்னா மகி வேலை வரணும், இங்கதான் வரணும். அதனால சென்னைக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இருக்கும், வீட்டுக்கும் நம்மளுக்கு தான் சம்மந்தம் இல்லை. அதான் நான் காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன், இது மாதிரி நம்மளுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை வீட்டுக்கும் சென்னைக்கும் அப்படின்னு சொல்லி. சோ இதுதான் பிளான் நிறைய இருக்கு. சொல்லும் போதே மூச்சு வாங்குது. ஆனா நினைக்கும் போது இதெல்லாம் எப்படி கரெக்டா நம்மளால அந்த நேரத்துல பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லி தோணுச்சு. சாயிதா சிரிக்கிறான், நல்லா சகுனம் பண்ணிட முடியும். இங்க பாருங்க இதுல தண்ணி இருக்கு. ஏன் தண்ணி இருக்குன்னு தெரியல. இதுல ஏன் இதுல தண்ணி வந்துச்சு? எங்க இருந்து லீக் ஆச்சுன்னு தெரியல. எங்க ஓட்டை ஆயிச்சா? ஒரு நிமிஷம் பாக்கலாம். ஏன் ஓட்டை ஆகுது? ஓட்டை ஆகல. இல்ல இல்ல, எனக்கு தெரிஞ்சு கரண்ட் அங்க போயிருக்குமோ. ஆமா, ஆஃப்ல இல்ல, ஆன்ல தான் வச்சிருந்தேன். ஸோ அதுலேயும் தண்ணி போன நேரத்தில் வந்து அப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்க கண்டெய்னர்ஸ் நம்ம நட்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சு அந்த கண்டெய்னர்ஸ் என்னெல்லாம் எல்லாம் ஃப்ரீயா தான் இருக்கு. ஆனா என்னன்னா இப்ப நம்ம அங்க இருக்கிற பட்டுக்கோட்டையில இருக்கிற வீட்டுல வந்து
இந்த ஸ்டாண்ட் அடிச்சு இதே மாதிரி என்னால வைக்க முடியுமான்றது தெரியல. அதுக்கான இடம் அங்க இல்ல. ஆமா, அதனால எப்படியாவது நான் சமாளிச்சுப்பேன். அது வந்து எனக்கு பிரச்சனை இல்ல. இப்படி இருந்தாலும் என்னால குடும்பம் நடத்த முடியும், இல்ல எப்படி இருந்தாலும் என்னால குடும்பம் நடத்த முடியும். அதனால வந்து சமாளிச்சுக்கோ, இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் இதெல்லாம் நான் ரொம்ப ஆசையா வாங்கினது. நம்ம வீடெல்லாம் கரெக்டா அடுத்த வருஷம் இந்த நேரம் நம்ம சொந்த வீட்டுலதான் இருக்கும். அப்ப இதெல்லாம் கொண்டு போய் அழைக்கா அப்படியே நான் அடிக்க வச்சுக்கலாம். இப்ப பாத்துக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல, சமாளிச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த விளாக் வந்து சின்ன விளாக்காக முடிச்சுக்கலாம். எதனாலனாக்க வீட்டில் வேலைகள் நிறையா இருக்கு. தம்பிக்கு சுடுதண்ணி வச்சிருக்கேன். ஆமாம், ஸோ இதில் கொஞ்சம் கல்லுப்பை போட்டு, தம்பி பேம்பர்ஸ் போட்டிருந்தான், ஸோ இதில் கொஞ்சம் கல்லுப்பை போட்டு தம்பிக்கு போயிட்டு நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா அவன் கொஞ்சம் ஃப்ரீயாக சுத்தட்டும் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ இது போய் பண்ணலாம். சரி ஓகே, இப்போ வந்து நான் வந்து போய் சாப்பாடு வேண்டும். சரணியா, என்ன சாப்பாடு வேணும் உனக்கு? என்ன சாப்பாடு? மாவு வாங்கிட்டு வந்தோம், இல்லை தோசை ஊற்றி போய் நம்மளால இல்லை, அதில் ஏதாவது ஸ்டைலாக ப்ரிங் ரோல் வேணுமா? டக்கிலோ என்ன மாவா? மாவு வேண்டாம். ஆக்சுவலா கடையில நம்ம அதே மாவுல செஞ்ச இட்லி தோசை சோளாபுரி பரோட்டா இந்த பரோட்டா அது இதுன்னு இருக்கும். பரோட்டா வேண்டாம், பானிபூரி இங்கே இருக்கும். இந்த சாக்கடை தண்ணி முண்டு ஊற்றி கொண்டு வந்துடுறேன். சரி ஓகே, எனக்கும் பிடிக்கும் தான். சாக்கடை தண்ணி சரி, அப்போ சரணியாக வந்து சோளாபுரி ஓகேவா? இல்லைன்னு வச்சுக்கோ, பானிபூரி. சரி ஓகே, நான் போயிட்டு. சரி, எனக்கு பிடிச்சா என்ன பிடிக்கும் எனக்கு? உனக்கு ஒன்றும் பிடிக்காது, ஒரு பட்டினி. எனக்கு காட்டுப்பணம் கறி தான் பிடிக்கும். ஓகே சரணியா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போயிட்டு இப்போ வந்து டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு வந்து செம்மையா ஒரு இது கூட இல்ல செல்லம். அப்ப இனிமே இது பாருங்க மக்களே, இது வந்து பெர்மனன்ட் மார்க்கர் தான். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.